إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகி எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலாக மதித்து நம்மால் பின்பற்றப்படக்கூடிய உத்தம தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் ஏனைய இறை நேசர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கட்டளை இணங்க சிறப்பு மிகுந்த ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்த அடிப்படையில் வாழ்வை அமைத்து அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரிய மக்களாக மாறி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு உயர்வான லட்சியத்தோடு அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் ஒன்று குழுமையுள்ள நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிறவட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணைக்காக ஒரு கூட்டத்தார் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால், பெரும் மலையளவுக்கு அமல்களை செய்தவர்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய முன்னிலையிலே விசாரணைக்காக நிப்பாட்டப்படுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கூட்டத்தவர்கள் அந்த மக்கள் செய்த எந்த அமல்களையுமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். மலையளவு அமல் செய்திருப்பார்கள். அந்த அமல்களை எல்லாம் அல்லாஹ் துகள் துகளாக்கி எல்லா அமல்களையுமே நிராகரித்து விடுவான். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள், யார் ரசூலுல்லா, யார் அந்த கூட்டத்தவர்கள், அவர்களுடைய பண்புகள் என்னவென்று எங்களுக்கு சொல்லித்தந்தால் அந்த பண்புகளை விட்டு நாங்கள் எங்களை காத்துக்கொள்வோம், எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள், உங்களிலிருந்து உருவாகக்கூடியவர்கள். அவர்களை வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் எப்படி அல்லாஹ்விடத்திலே நன்மையை கூடி எதிர்நோக்கி வணக்க வழிபாடுகளில் இறையச்சத்தோடு ஆர்வத்தோடு நீங்கள் ஈடுபடுகிறீர்களோ அதை போல அவர்களுடைய வணக்க வழிபாடுகளும் இருக்கும். நீங்கள் எப்படி தஹஜ்ஜுத் தொழுகையை தொழுகிறீர்களோ அதே போல அவர்களும் தஹஜ்ஜுத் தொழுகையை தொழுவார்கள். நீங்கள் எப்படி திருமறை குர்ஆனை ஓதுகிறீர்களோ அதே போல அவர்களும் திருமறை குர்ஆனை ஓதுவார்கள். ஆனால் அவர்கள் வெளிப்படையான வாழ்க்கையிலே அதிகமான அமல்களை கொண்டு தங்களுடைய வாழ்வை அலங்கரித்துக் கொண்டவர்கள் தனிமை என்று வந்துவிட்டால், யாருமே பார்க்காத தனிமை என்று வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய சட்ட வரம்பை உடைத்தார்கள், அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறினார்கள். பகிரங்கமான வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு அல்லாஹ்வை அஞ்சி பேணுதலோடு வணக்க வழிபாடுகளில் ஆர்வத்தோடு ஈடுபட்டார்களோ தனிமை என்று வந்துவிட்டால்
பாவங்கள் செய்வதற்கு மானக்கேடான பாவமான அருவறுக்கத்தக்க காரியங்கள் செய்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்புகள் அவகாசங்கள் கிடைக்குமே ஆனால் அந்த வேளையிலே அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை மறந்து போனார்கள். பாவங்களிலே சர்வசாதாரணமாக ஈடுபட்டார்கள். இதிலே நமக்கு என்ன படிப்பினை? இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே நாம் வாழக்கூடிய சமகாலத்திலே பெரும்பான்மையான மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? முஸ்லிம்களாக இருக்கிறோம், அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய, அல்லாஹ்விற்கு எது ஒன்றையும் இணை வைக்காத தௌஹீத்வாதிகளாக ஏகத்துவவாதிகளாக இருக்கிறோம். ஐவேளை தொழுகையை தொழுகிறோம், குர்ஆனை ஓதுகிறோம், அழைப்பு பணியில ஈடுபடுகிறோம், நம்மால் இயன்ற அளவுக்கு சதக்கா கொடுக்கிறோம். இப்படி வெளிப்படையான வாழ்க்கையிலே அமல் செய்யக்கூடிய நாம் யாருமே பார்க்காத, அல்லாஹ் மட்டுமே நம்மை பார்க்கக்கூடிய நம்முடைய தனிமையை, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை நாம் எப்படி அமைத்துக் கொள்கிறோம்? வெளிப்படையிலே அல்லாஹ்வை பயந்து பேணுதலோடு இஸ்லாமிய ஷரியாவின் அடிப்படையிலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய மக்கள் பகிரங்கமான வாழ்க்கையிலே சினிமாக்களை பார்ப்பது, பாடல்களை கேட்பது, பாவமான காரியங்களை ஈடுபடுவதை விட்டு தவிர்த்து கொள்ளக்கூடிய மக்கள் யாரும் பார்க்காத தனிமை என்று வந்துவிட்டால், யாரும் பார்க்கவில்லையே, நான் தனிமையில் இருக்கிறேன், இப்பொழுது என்ன வேண்டுமானாலும் நான் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை மறந்து பாவங்களில் ஈடுபடக்கூடிய மக்களாக, ஒழுக்கக்கேடான காரியங்களில் ஈடுபடக்கூடிய மக்களாக, அசிங்கங்களை அருவறுக்கத்தக்க காரியங்களை பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, அது போன்ற மானக்கேடான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய மக்களாகத்தான் நம்மில் பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறார்கள். தெளிவா ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு முஸ்லிமுடைய வெளியரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை அல்லாஹ் பார்க்க மாட்டான். வெளியரங்க வாழ்க்கையிலே நாம் தொழுகிறோம், இபாதத்துகளிலே வணக்க வழிபாடுகளை ஈடுபடுகிறோம் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை அல்லாஹ்வினுடைய அச்சத்தால் ஏற்பட்டது என்பதை சொல்ல முடியாது. இன்றைக்கு எத்தனையோ மக்களை பார்க்கிறோம் தொழுவார்கள், எதற்காக? மக்கள் என்னை தொழுகியால் என்று சொல்ல வேண்டும். பல மக்களை பார்க்கிறோம் ஹஜ் செய்கிறார்கள், உம்ரா செய்கிறார்கள். ஹஜ் செய்ய சென்ற இடத்திலே, உம்ராவுக்காக சென்ற இடத்தில் என்ன செய்கிறார்கள்? ஒரு செல்ஃபி எடுக்கிறார்கள். ஹரம் ஷெரீஃபுக்கு அருகில் நின்று கொண்டு செல்ஃபி எடுத்து அதை சமூக வலைதளங்களில் போட்டு அதன் மூலமாக பெருமையை தேடிக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். இப்படி ஒரு முஸ்லிமுடைய வெளியரங்கமான வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதிலே பெருமையை எதிர்பார்க்கக்கூடியவனாக, கௌரவத்தை எதிர்பார்க்கக்கூடிய நிலையிலே தான் அவனுடைய பெரும்பான்மையான அமல்கள் இருக்கிறது. நம்முடைய அமல்கள், நாம் செய்யக்கூடிய நற்காரியங்கள் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தனிமை, நம்முடைய உம்மா, நம்முடைய வாப்பா, நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய ஜமாத் சகோதரர்கள், நம்முடைய முஹல்லாவாசிகள் யாருமே பார்க்காத நேரத்தில் இருக்கக்கூடிய தனிமை எப்படி இருந்தது என்பதைத்தான் அல்லாஹ் பார்ப்பான். பாவங்களை விட்டு இன்றைக்கு நாம் விலகுகிறோம், அருவறுக்கத்தக்க காரியங்களை விட்டு நாம் விலகுகிறோம். எந்த அடிப்படையிலே? என்னுடைய தாய் தந்தை என்னை பார்க்கிறார்கள், என்னுடைய மனைவி என்னை பார்க்கிறாள், என்னுடைய பிள்ளைகள் என்னை பார்க்கிறார்கள், என்னுடைய நண்பன் என்னை பார்க்கிறான். அவர்களுக்கு முன்னால் நான் பாவமான மானக்கேடான பாவ காரியங்களை ஈடுபட்டால் இவர்கள் என்னை கண்ணிய குறைவாக நினைத்து விடுவார்கள், என்னை கேவலமாக கருதி விடுவார்கள், என்னை மிகவும் கொச்சையாக கீழ்த்தரமாக எண்ணி விடுவார்கள் என்று சொல்லி பாவங்களை விட்டு விலகி கொள்ளக்கூடிய மக்கள் யாருமே பார்க்காத தனிமையிலே அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வு கிடையாது. அன்பார்ந்தவர்களே, தனிமையிலே பல மக்கள் பாவங்களில் ஈடுபடுகிறார்கள், யாரும் பார்க்கவில்லை என்ற ஒரு தைரியத்திலே அல்லாஹ் பார்க்கிறான் என்பதை மறந்து
அல்லது பார்த்தால் பரவாயில்லை தௌபா செய்து கொள்ளலாம் என்ற ஒரு அலட்சிய போக்கோடு பாவம் செய்யக்கூடிய மக்கள் தான் நம்ம பெரும்பான்மையான மக்கள். சவுதியிலே நடந்த ஒரு சம்பவம், ஒருவர் வாலிபர், நல்ல சிறந்த ஒரு வணக்கசாலி, எந்த அளவுக்கு விவாதத்திலே பேணுதலோடு இருப்பார் என்று சொன்னால் ஒரு நாள் கூட சுபுவுடைய ஜமாத்துடையை தவற விடவே மாட்டார். அந்த அளவுக்கு தொழுகையிலும் மற்ற வணக்க வழிபாடுகளில் ஈடுபாடுள்ள பேணுதலுடைய ஒரு தோழர். ஒரு நாள் சுபுவுடைய தொழுகைக்கு அவர் தொழுவதற்கு இயலவில்லை. தாயார் சென்று அவர் அறைக்கதவை மிக நீண்ட நேரம் தட்டுகிறார்கள், கதவு திறக்கப்படவில்லை. தாயார் பயந்து பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபரை அழைத்து வந்து விஷயத்தை சொல்கிறார்கள். அவர் செய்கிறார், அவரும் தட்டி பார்க்கிறார், கதவு திறக்கப்படவில்லை. பிறகு கதவு உடைக்கப்படுகிறது. உடைக்கப்பட்டால் அந்த வணக்கசாலியாக இருந்த அந்த தோழர் நிர்வாணமான நிலையிலே மரணப்பட்ட அப்படியே கிடைக்கிறார். அவருடைய லேப்டாப்பிலே ஆபாச பாடங்கள், ஆபாசமான காட்சிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இவர் மரணப்பட்டு கிடக்கிறார். இவரது இரவு பொழுதுகள் எப்படி கழிக்கப்பட்டிருந்தன! ஒவ்வொரு நாளும் தூங்காமல், ஒவ்வொரு நாளும் இரவிலும் தூக்கத்தை கழித்து ஆபாசமான காட்சிகளை, படங்களை, பாலியல் படங்களை தம்முடைய லேப்டாப்புகளில், தம்முடைய செல்போன்களில் பார்த்து பல நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டு அதே நிலையிலே இவரது ரூகையெல்லாம் கைப்பற்றி விட்டால். இந்த சம்பவம் நமக்கு தரக்கூடிய படிப்பினை என்னவென்று சொன்னால், இந்த சம்பவத்தை நம்முடைய நினைவில் கொள்ள வேண்டும். தன்னிமையிலே செய்தால் நம்முடைய உள்ளங்களிலே பாவங்களை செய்வதற்கு தூண்டக்கூடிய நேரத்திலே இந்த சம்பவத்தை நினைவில் நாம் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். செய்தான் நம்முடைய இரத்த நாளங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறார். என்னதான் இந்த தௌஹீத் கொள்கையிலே பல ஆண்டு காலம் நாம் இருந்தாலும், வணக்க வழிபாடுகளிலே தாவாவிலே ஆர்வத்தோடு ஈடுபட்டாலும் கூட, செய்தாண்டிய சூழ்ச்சி எந்த அளவுக்கு மகத்தானது, மிகப்பெரியது என்று சொன்னால், செய்தானை நாம் எல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு எதிரியாக நாம் கருதுகிறோம். ஆனால் செய்தானை பொறுத்தவரையிலே அவன் நம்மை மட்டும், நம்முடைய சமுதாயத்தை மட்டும் பார்த்தவன் கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அடுத்தடுத்து வந்த நபிமார்கள், அவர்களை சமூகங்கள், அவர்களை சமூகத்திலே வாழ்ந்த கெட்ட மக்கள், இன்றைக்கு வரையிலும் இனி கியாம நாள் வரையிலும் அவனுக்கு அவகாசம் உண்டு. அவனுடைய அனுபவங்கள் அதிகம். எப்படி, யாரை, எந்த தருணத்திலே, எந்த ஒரு விஷயத்திலே அவனுடைய உள்ளத்திலே ஊசலாட்டத்தை போட்டு அவனை வடிகெடுக்க செய்து அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய வைக்க வேண்டும் என்பதிலே மிக மிக அனுபவசாலி செய்தான். செய்தானை குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே 1-2 வசனங்களில், ஏராளமான வசனங்களிலே நம்மை எச்சரிக்கிறான். ஆனால் அந்த எச்சரிக்கைகளை எல்லாம் மிக மிக பொதுபோக்காக நாம் எடுத்துக்கொள்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சூரா அல் காஃபிலே சொல்கிறான், மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைபி வஜா பி கல்பி முனீப், யாருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பான் தெரியுமா, யார் தனிமையிலே அல்லாஹ்வை பயந்து நீண்ட உள்ளத்தோடு அல்லாஹ்விடத்திலே வருகிறாரோ அவருக்குத்தான் சுவர்க்கம். தெளிவான ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா அல் காஃபிலே அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ் பதிவு செய்கிறார், மன் ஹஷியர் ரஹ்மான் பில் கைபி வஜா பி கல்பி முனீப், யாருக்கு சுவர்க்கம், பகிரங்கமான வாழ்க்கையிலே நீளமான தாடியை வைத்திருக்கிறாரா, கரண்டைக்கு மேலே ஆடையை உடுத்தி இருக்கிறாரா, ஐவேளை தொழுகையை ஜமாத்தோடு தொழுகிறாரா, இணை வைக்காதவராக இருக்கிறாரா, அழைப்பு பணியிலே ஆர்வத்தோடு ஈடுபடுகிறாரா, அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்கா செய்யக்கூடியவராக இருக்கிறாரா என்பதையெல்லாம் வெள்ளிரங்க வாழ்க்கையிலே எப்படி என்பதை அல்லாஹ் பார்க்க மாட்டான். அல்லாஹ் பார்ப்பது என்ன, யாருமே பார்க்காத நான் மட்டும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தனிமை பொழுதிலே என்னுடைய அடியால் எப்படி இருக்கிறான் என்பதைத்தான் அல்லாஹ் பார்ப்பான். ஏன்,
வெளியரங்க வாழ்க்கையை பொறுத்தவரையே நம்முடைய இபாதத்துகள், பல மக்களின் இபாதத்துகள் பெருமைக்காக, புகழுக்காக, சமூக அந்தஸ்துக்காக, கண்ணியத்துக்காக இருக்கலாம். ஆனால் தனிமையிலே யாரும் பார்க்கல, வீட்டிலே தனியா இருக்கிறோம், வெளியூருக்கு அல்லது வெளிநாட்டிற்கு பயணம் செய்கிறோம், அல்லது வெளியூர்லோ வெளிநாடுகளிலோ தங்கி இருந்து பல ஆண்டுகள் வேலை செய்கிறோம், யாரும் பார்க்கல. நினைத்தால் என்ன தவறுகளை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஒரு நிலை இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு அச்சத்தோடு விபச்சாரத்தை விட்டு, மதுவை விட்டு, இன்னவர மானக்கேடான பாவங்களை விட்டு யார் விலகிக் கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் சுவர்க்கம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் தெளிவாக பதிவு செய்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாளை மறுமையில் எல்லா மக்களும் அல்லாஹ்வுடைய முன்னிலையில் விசாரணைக்காக நிப்பாட்டப்பட்டிருப்பார்கள். தலைக்கு மேல் ஒரு மைல் தூரத்திலே சூரியன் வைக்கப்பட்டிருக்கும். மக்கள் எல்லாம் அந்த வெப்பத்திலே வெந்து உருகிக் கொண்டிருப்பார்கள். அவரவர்கள் செய்த பாதங்களுக்கு ஏற்ப கணுக்கால் வரையிலும், முட்டுக்கால் வரையிலும், இடுப்பு வரையிலும், நெஞ்சு வரையிலும் வியர்வையிலே மூழ்கி இருப்பார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏழு சாராருக்கு மட்டும் தன்னுடைய அரிசியுடைய நிழலை கொடுக்கிறான். அதிலே ஒருவர் யார் தெரியுமா? ஒருவரை நல்ல அழகும் நல்ல அந்தஸ்தும், குடும்ப பெண்மணியும் இருக்க, குடும்ப பின்னணியும் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பெண்மணி விபச்சாரத்திற்கு அழைக்கக்கூடிய வேளையிலே, நான் அல்லாஹ்வை பயந்து கொள்கிறேன் என்று சொல்லி யார் அந்த அழகான அந்தஸ்துடைய, அதாவது அவளோடு விபச்சாரம் செய்து வெளியே தெரிந்து சமூகத்திலே குற்றவாளியாக நிப்பாட்டப்பட்டாலும் கூட, அவள் தன்னுடைய அந்தஸ்தை கொண்டு, அவள் தன்னுடைய செல்வாக்கை கொண்டு அவனை காப்பாற்றி விடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து அந்த பெண்மணிக்கு. அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே யார் அந்த விபச்சாரத்தை விட்டும், இன்னி அகாஃபுல்லா, நான் அல்லாஹ்வை பயந்து கொள்கிறேன், நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று சொல்லி யார் அந்த அழகிய பெண் விபச்சாரத்திற்கு அழைக்கக்கூடிய வேளையிலே அந்த விபச்சாரத்தை விட்டும் தன்னோட ஈமானை பாதுகாத்து அந்த இடத்தை விட்டு நகர்ந்து கொள்கிறாரோ அவருக்கெல்லாம் நாளை மறுமையிலே அரிசியுடைய நல்ல எல்லா கொடுக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு இஸ்ராயல் காலத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறார்கள். மூன்று நபர்கள் ஒரு பயணம் மேற்கொள்கிறார்கள். சற்று இளைப்பார ஒரு குகையிலே ஒதுங்கி இருக்கக்கூடிய வேளையிலே மலையிலிருந்து உருண்டு வந்த பாறையானது அந்த குகையுடைய வாசலே அடைத்துக் கொண்டது. அந்த மூவரில் ஒருவர் சொன்னார், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அல்லாஹ்வுக்காக உள தூய்மையோடு செய்த அமலை நாம் முறையிட்டு அல்லாஹ்விடத்திலே நமக்கு ஏற்பட்ட இந்த சிக்கலை விட்டு எங்களை யாவும் விடுவித்தல் என்று சொல்லி துவா செய்வோம் என்ற ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். மூன்று பேரும் தங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுக்காக செய்த அமல்களை அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார்கள். அதிலே ஒருவர் இளைஞர், அவர் சொல்கிறார், யாவா, என்னுடைய சொந்தக்கார பெண்மணி ஒருவர் இருந்தார், நல்ல அழகு, அவள் மீது எனக்கு நீண்ட காலமாக மோகம், தவறான ஒரு ஆசை, தவறான ஒரு இச்சை, எப்படியாவது அவளை என்னுடைய இச்சைக்கு இணங்க செய்ய வேண்டும், அவளை தவறான ரீதியிலே அடைந்தே தீர வேண்டும், என்னுடைய ஆசையை தணிக்க வேண்டும் என்ற ஒரு நீயத்தோடே நீண்ட காலம் இருந்தேன். அந்த ஒரு வாய்ப்பும் என்னுடைய வாழ்க்கையிலே அமைந்தது. ஒரு தர்மத்திலே அந்த பெண்மணி பொருளாதார கஷ்டத்தின் காரணத்தினால் என்னிடத்திலே வந்தாள். வந்து என்னிடத்திலே பொருளாதார உதவி கேட்டாள். அவளிடத்திலே நான் சொன்னேன், என்னுடைய இச்சைக்கு, என்னுடைய ஆசைக்கு நீ இணங்கினால் உனக்கு நான் பொருளாதாரத்தை நீ கேட்பதை விட அதிகமாக நான் கொடுக்கிறேன் என்று சொல்ல அந்த பெண்ணும் சம்மதித்து விட்டாள். அவளை நான் நெருங்கி விட்டேன். ஹதீஸிலே வரக்கூடிய வாசகம், அவளுடைய கீழங்கி அவிழ்த்து அவளுடைய இரண்டு கால்களுக்கு மத்தியிலே இந்த இளைஞர் அமர்ந்து விட்டார். அந்த வேளையிலே அந்த பெண்மணி சொன்னார், இத்தகுல்லா, இத்தகுல்லா, நீ அல்லாஹ்வை பயந்து கொள், நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்ற ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னாள்.
அந்த இளைஞர் அந்த வேளையிலே அல்லாஹ்வை பயந்தார். அந்த பெண் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கேட்டு அவர்களை உள்ளங்கள் நடுநடுங்கி விட்டன. எழுந்து சொன்னால், பெண்ணே உனக்கு எவ்வளவு பொருளாதாரம் வேண்டும் வாங்கிக்கொள், சென்றுவிடு என்று சொல்லி அல்லாஹ் மீதான அச்சத்தின் காரணத்தினால் விபச்சாரத்தை விட்டு தன்னுடைய நஃப்ஸை தன்னுடைய ஆன்மாவை அவர் பாதுகாத்துக் கொண்டார். இந்த ஒரு விஷயத்தை முறையிடுகிறார்கள். இதிலே நமக்கு என்ன படிப்பினை? இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை, இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்தால் நிச்சயம் ஏற்படுத்துவான். ஏற்படுத்தக்கூடிய நேரத்திலே நம்முடைய ஈமானை இந்த விபச்சாரத்தை விட்டு, இந்த அசிங்கத்தை விட்டு, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய இந்த அருவறுக்கத்தக்க காரியத்தை விட்டு நம்முடைய ஈமானை நம்முடைய தக்வாவை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய நஃப்ஸ் நம்முடைய நஃப்ஸ் தன்னிமையிலே அல்லாஹ்வை பயப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏழு சாராருக்கு அல்லாஹ் அரிசியுடைய நெல்லை கொடுக்கிறான். அதில் இன்னொரு சாரார் யார் என்று சொன்னால், தனிமையிலே தனிமையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வின் அச்சத்தால் அழக்கூடிய மனிதர், அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரிசியுடைய நெல்லை கொடுக்கிறான். தனிமையிலே அழுவது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. நாம் எல்லாம் ஃபர்லான தொழுகையிலே தொழுது தொழுகையை முடித்து விட்டு துவா செய்யக்கூடிய நேரத்திலே பல விஷயங்களை, குடும்பத்துடைய கஷ்டம், வியாபாரத்துடைய நஷ்டங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் நமக்கு கொடுத்த பல சோதனைகளை எல்லாம் முறையிட்டு அல்லாஹ்விடத்தில் அல்லது நாம் துவா செய்வோம். எப்பொழுது ஃபர்லான தொழுகையிலே பள்ளி வாயிலே இருக்கக்கூடிய வேளையில், பல மக்கள் இருக்கக்கூடிய நேரத்திலே நம்முடைய அழுகையானது பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கும். ஆனால் தனிமையிலே அழுவது என்பது ஈமானுடைய உச்சகட்ட நிலை. என்ன காரணம்? அதே தனிமையை அந்த அடியான் நினைத்தால் அருவறுக்கத்தக்க மானக்கேடான காரியங்களில் தன்னுடைய நேரத்தை கழிக்கலாம். ஆனால் அந்த வேளையிலே யாரால் அழ முடியும் தெரியுமா? யாருக்கு உண்மையிலேயே அல்லாஹ்வின் மீது அச்சம் உண்டுமோ, யாருக்கு அல்லாஹ்வின் மீது உண்மையிலேயே பயம் உண்டுமோ, அவரால் மட்டும்தான் அந்த தனிமை பொழுதிலே அழ முடியும். அந்த தனிமையிலே அல்லாஹ்விடத்தில் அழுது ஆட்சிய முடியும், அல்லது பாவ மன்னிப்பு தேட முடியும். தனிமையிலே நம்முடைய தனிமைகளை நாம் அப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தனிமையிலே அமர்ந்திருக்கிறோம், அந்த வேளையிலே நம்முடைய அழுகை அல்லாஹ்வின் அச்சத்தால் ஏற்படக்கூடிய அழுகையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த வேளையிலே நம்முடைய கடந்த காலத்தில் செய்த பாவங்களை எல்லாம் நினைவு கூற வேண்டும். பாவங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து, என்னுடைய 20 ஆண்டு காலத்தை, என்னுடைய 30 ஆண்டு காலத்தை, என்னுடைய 50 ஆண்டு காலத்தை நான் வீணடித்து விட்டேன், நான் பாவங்களே என்னுடைய வாழ்க்கையை நான் கழித்து விட்டேன், நான் செய்த அமல்களை யாரெல்லாம் நீ ஏற்றுக்கொண்டாயா இல்லையா என்று எனக்கு தெரியாது, ஆனால் நான் செய்த பாவங்களை நீ பதிவு செய்து விட்டாய், உன்னுடைய கருணை உன்னுடைய மன்னிப்பு இல்லாமல் நாளை மறுமையில் என்னால் தப்ப முடியாது. யாவெல்லாம் உன்னுடைய கருணையை கொண்டு உன்னுடைய கிருபையை கொண்டு உன்னுடைய அருளை கொண்டு என்னை நீ மன்னித்திரு என்று சொல்லி அந்த ஒரு சிந்தனையை, அந்த சிந்தனையை நாம் துவாவாக நாம் கேட்டோம் என்று சொன்னால், நம்மை அறியாமலே நம்முடைய கண்கள் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக ஊட்டெடுத்து பெருக்கெடுத்து ஓடும் என்று கூறியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் தனிமையிலே அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு அல்லாஹ்வின் மீதான பயத்தினால் அழுகிறார்களோ, அவர்கள் நரகத்திலே நுழைய மாட்டார்கள். எதுவரை தெரியுமா? எப்படி எப்படி ஊசியுடைய காதிலே ஒட்டகம் நுழையாதோ, அதே போல ஊசியுடைய காதிலே ஒட்டகம் நுழைவது சாத்தியமா? சாத்தியம் கிடையாது. இதை அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணமாக சொல்லி சொல்கிறார்கள், தனிமையிலே அழுகிறவர் ஒருபோதும் நரகத்திலே நுழைய மாட்டார் என்று சொல்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படையான வாழ்க்கையிலே தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம், சதக்கா செய்கிறோம், ஹஜ் செய்கிறோம், உம்ராக்களை செய்கிறோம், மற்ற நற்காரியங்கள் எல்லாம் ஈடுபடுகிறோம். எதற்காக? மறுமை வெற்றிக்காக. ஆனால் வெளியிறங்க வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்து தனிமை அந்தரங்கம் என்று வந்துவிட்டால், அந்த வேளையிலே அந்த நேரத்திலே
நாம் அல்லாஹ்வின் மீது அச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் பாவங்கள் ஈடுபட்டோம் என்று சொன்னால், அதே நேரத்தில் அதே நிலையிலே நம்முடைய ரூஹை அல்லாஹ் கைப்பற்றி விட்டால் நாளை மறுமையிலே மிகப்பெரிய கை சேதத்தை நாம் அடைந்து விடுவோம். சூரா யூசுஃபிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யூசுப் அலை இஸ்லாம் அவர்களின் விஷயங்களை அல்லாஹ் பேசுகிறான். யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் எகிப்திலே ஒரு அமைச்சருடைய வீட்டிலே வளர்கிறார்கள். வளர்ப்பு பிள்ளையாக பருவ வயதை அடைகிறார்கள். யூசுப் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியதை போன்ற அழகை வேறு எந்த நபிமாருக்கும் இந்த உலகத்திலே வேறு எந்த அடியாருக்குமே அல்லாஹ் கொடுக்கவில்லை. அல்லாஹ் அழகை கொடுத்து அந்த அழகையே யூசுப் அலை இஸ்லாம் அவர்களுக்கு மிகப்பெரிய சோதனையாக்கினான். அந்த அமைச்சருடைய மனைவிக்கு யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் மீது நீண்ட காலமாக மோகம், தனிமை. அந்த தனிமையிலே யூசுப் அலை இஸ்லாம் அவர்களை தன்னுடைய தவறான இச்சைக்கு இணங்கும்படி வற்புறுத்துகிறாள். யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்க்கிறார்கள். அல்லாஹ்வின் மீதான அச்சத்தின் காரணத்தினால் விரண்டோடுகிறார்கள். அந்த பெண்மணி விரட்டி சென்று அவர்களை சட்டையுடைய பின்பக்கத்தை பிடிக்கிறாள். சட்டையுடைய பின்பக்கம் கிழிக்கப்படுகிறது. அந்த அமைச்சர் வந்து விடுகிறார். அந்த வேளையிலே அந்த நடந்த நிகழ்வை பார்த்து தம்முடைய நண்பர்களோடு கலந்தாலோசிக்கக்கூடிய வேளையிலே சட்டை பின்பக்கம் கிழிக்கப்பட்டது என்று சொன்னால் தவறு உங்கள் மனைவி மீதுதான் என்று சொல்கிறார்கள். இருந்தாலும் தம்முடைய மனைவியை அவர் விட்டுக் கொடுக்கவில்லை. என்ன செய்கிறார்? தம்முடைய மனைவியை விட்டுக் கொடுக்கவில்லை, தண்டிக்கவும் இல்லை. மீண்டும் அந்த பெண்மணி தொடர்ச்சியாக யூசுப் அலை இஸ்லாம் அவர்களை என்னுடைய இச்சைக்கு நீ இணங்காவிட்டால் நீ இந்த வீட்டிலே இருக்க முடியாது, உனக்கு சிறைச்சாலையினால் உன்னுடைய தங்குமிடமாக இருக்கும் என்று சொல்லி பயம் காட்டுகிறாள். அந்த வேளையிலே யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள். யாவா இந்த பெண் அழைக்கக்கூடிய விபச்சாரத்தை விட என்னுடைய ஈமானை காக்கக்கூடிய எனக்கு சிறை தண்டனை மேலானது என்று கேட்டு விரும்பி சிறை தண்டனையை பெற்றார்கள் யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள். இதிலே நமக்கு என்ன படிப்பினை? இப்படிப்பட்ட நமக்கு ஈமானிய சோதனைகள், நமக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் வரக்கூடிய வேளையிலே அந்த வேளையில் அந்த பாவங்கள் அருவறுக்கத்தக்க காரியங்கள் அந்த விபச்சாரங்களை விட்டு நம்முடைய நஃப்ஸை நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வளமையாக ஒவ்வொரு கனப்பொழுதிலும் தன்னிமையிலே அல்லாமல் அஞ்சக்கூடிய அந்த பண்பு நமக்கு வேண்டும். அந்த பண்பு இருந்தால் மட்டும்தான் ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தினால் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் அவகாசங்கள் சந்தர்ப்பங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் அது போன்ற பாவங்களை விட்டு நம்முடைய நஃப்ஸை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஆக அன்பிற்குரியவர்களே, கேட்ட உபதேசத்தின் அடிப்படையிலே நம்முடைய வெளியரங்க வாழ்க்கையை எப்படி அமல்களால் நல்ல காரியங்களால் அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல்பாடுகளால் நம்முடைய வாழ்வை நாம் அலங்கரித்திருக்கிறோமோ அதை விட கூடுதல் கூடுதலாக அதிகம் அதிகமாக நாம் தனிமையிலே அல்லாஹ்வை அதிகம் பயப்படக்கூடிய மக்களாக அல்லாஹ்வை அதிகம் அஞ்சி வாழக்கூடியவர்களாக அதே நிலையிலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحابه أجمعين அன்புள்ள அருமை சகோதர சகோதரிகளே, பொதுவாக மனிதன் என்ற அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லாம் அறிந்தோ அறியாமலோ எத்தனையோ பாவங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறோம். பிறகு பாவங்களை எல்லாம் செய்து பல காலங்கள் கடந்து எல்லா மனிதர்களுடைய உள்ளத்திலும் ஒரு தருணத்திலே நான் இவ்வளவு காலம் என்னுடைய வாழ்க்கையை பாவங்களாகவே என்னுடைய வாழ்வை நான் கழித்து விட்டேன் என்ற ஒரு சிந்தனை எல்லாம் ஏற்படுத்துவாள். இனிமேலாவது இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே நான் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவனாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவனா என்னுடைய வாழ்வை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனை ஏற்படும். அந்த வேளையில் நம்முடைய உள்ளத்திலே எழக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி, கடந்த காலங்களில் நான் செய்த பாவங்கள், நான் ஈடுபட்ட மானக்கேடான விஷயங்கள்,
நான் செய்த அருவறுக்கத்தக்க காரியங்கள், நான் பார்த்த கெட்ட விஷயங்கள், நான் கேட்ட கெட்ட பாடல்கள் அருவறுக்கத்தக்க காரியங்கள். இப்படி என்னுடைய வாழ்வில் நிறைய பாவங்களை நான் செய்திருக்கிறேன். நான் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பானா? அல்லாஹ் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நாளை மறுமையிலே எனக்கு சுகத்தை தருவானா என்ற ஒரு கேள்வி நம் எல்லாருடைய உள்ளத்திலுமே எழாமல் இருக்காது. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மிகவும் வயதான அவர்களை தலைமுடி தாடி அவர்களை பிறவ முடி முதற்கொண்டு நரைத்த நிலையிலே ஒரு மனிதன் ஊன் விழுந்த நிலையில் தடியை ஊறிக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையிலே நான் பருவ வயதை அடைந்தது முதற்கொண்டு இதோ இந்த தருணம் வரையிலும் சிறிய பாவங்கள் முதல் பெரிய பாவங்கள் வரை எதையுமே நான் விட்டதில்லை. யா ரசூலுல்லாஹ், எல்லா பாவங்களையும் எல்லா மானக்கேடான காரியங்களையும் எல்லா ஒழுக்கக்கேடான காரியங்களையும் நான் செய்திருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ், செய்து கொண்டிருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்று கேட்கிறார்கள். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் முஸ்லிமா என்று கேட்டார்கள். ஆம் யா ரசூலுல்லாஹ், நான் முஸ்லிம் தான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகமாக தௌபா செய்யுங்கள். தௌபா செய்ததற்கு பின்னால் திரும்ப அந்த பாவத்தின் பக்கம் நீங்கள் செல்லாதீர்கள். நிச்சயம் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று சொன்ன உடனே அந்த மனிதர், அந்த வயதான அந்த மனிதர் உரக்க சொன்னார், அல்லாஹு அக்பர். எதுவரை சொன்னார் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரவர்களே பார்வையிலிருந்து மறையும் வரை உரக்க அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று உரக்க சொல்லிக்கொண்டே சென்றார். இந்த சம்பவம் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்தோ அறியாமலோ தனிமையிலோ வெளியரங்க வாழ்க்கையிலோ செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து நீண்ட உள்ளத்தோடு அல்லாஹ்விடத்திலே நாம் திரும்பினோம் என்று சொன்னால், திரும்ப நாம் தௌபா செய்த பாவங்களை விட்டு அந்த பாவங்களின் பக்கம் நெருங்காமல் இருந்தோம் என்று சொன்னால், நிச்சயம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். பனு இஸ்ரவேல் காலத்திலே ஒரு மனிதர், 99 கொலைகளை செய்த ஒரு மனிதர் ஒரு மார்க்க அறிஞரிடத்திலே செல்கிறார், சென்று என்னுடைய வாழ்க்கையிலே 99 கொலைகளை நான் செய்து விட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா கேட்கிறார். 99 கொலைகளை செய்த உன்னை நிச்சயம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொன்ன உடனே, அப்படியா, 100வது உன்னையும் கொலை செய்கிறேன் என்று சொல்லி அந்த மார்க்க அறிஞரையும் கொலை செய்து விடுகிறார். மீண்டும் அவருடைய உள்ளத்திலே குற்ற உணர்ச்சி. அடுத்து வேறு ஒரு மார்க்க அறிஞரிடத்திலே செல்கிறார், அவரிடத்திலே சொல்கிறார், 100 கொலைகளை என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்து விட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? அந்த மார்க்க அறிஞர் சொன்னார், அல்லாஹ் நிச்சயம் மன்னிப்பான், ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, நீ இந்த 100 கொலைகளை செய்வதற்கு காரணமான ஏதோ ஒரு வகையிலே காரணமான இந்த ஊரிலே இனி நீ இருக்காதே, நல்ல மக்கள் வாழக்கூடிய ஊருக்கு நீ சென்று விடு, நீ செய்த அந்த கொலைகள் பாவங்களுக்காக அல்லாஹ் அவர்தே தௌபா செய், உன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான். சந்தோஷத்தோடு அந்த நபர் அந்த ஊரை விட்டு கிளம்பி செல்கிறார். செல்லக்கூடிய வழியிலேயே மலக்குல் மௌத் வந்து அவருடைய ரூஹை கைப்பற்றப்படுகிறது. அவருடைய ரூஹை கைப்பற்ற நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மாணவரும் வருகிறார்கள், பாதிகளுடைய ரூஹை கைப்பற்றக்கூடிய மாணவரும் வருகிறார். இரண்டு பேருக்கு மத்தியிலே தர்க்கம். இறுதியிலே அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளை இடுகிறார், அந்த மனிதர் சென்ற தூரத்தை, அவர் கடந்து சென்ற அந்த பயண தூரத்தை நீங்கள் அளந்திடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் கட்டளையிட, அளந்து பார்க்கக்கூடிய வேளையிலே அவர் அந்த நல்ல மக்கள் வாழக்கூடிய அந்த ஊரை நோக்கி சென்ற தூரம் அதிகமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய பாவங்களை மன்னித்தான், நல்லவர்களோடு அந்த அடியானை அல்லாஹ் சேர்த்தான். இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு படிப்பினை என்னவென்று சொன்னால், செய்த பாவங்களை நினைத்து இந்த பாவத்தை செய்து விட்டேன், அதை செய்து விட்டேன், இன்னென்ன காரியங்களை எல்லாம் செய்து விட்டேன், அல்லாஹ் மன்னிப்பானா என்ற ஒரு உறுத்தல் நமக்கு தேவையில்லை. பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் ஒரே ஒரு நிபந்தனை, செய்த பாவங்களை விட்டு மீண்டு விட வேண்டும், தௌபா செய்ய வேண்டும்,
தௌபா செய்ததற்கு பின்னால் திரும்ப அந்த மானக்கேடான எந்த அல்லாஹ் தடுத்த எந்த ஹராம் எந்த பாவங்களின் பக்கம் நெருங்காமல் இருந்து விட்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையின் மீது வைத்திருக்கக்கூடிய கருணையை விட 69 மடங்கு கருணையை அதிகம் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் நிச்சயம் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நல்லோர்களாக வாழ்ந்து மரணித்து நாளைய மறுமையிலே நல்லோர்களோடு எழுப்பி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே கேள்வி கணக்கே இல்லாமல் நுழையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.